அவன் கையில் ஐந்து வார்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு, ஆனாலும் இவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். ஐந்து வார்கோதுமை அப்பம் வைத்திருக்கிற சிறு பையன். வார்கோதுமை என்பது ஏழை சாப்பிடுகிற ஆகாரத்தை வைத்திருக்கிற ஏழை சிறுவன். ஏழை சிறுவனை கண்ணோக்கி பார்த்து அறிமுகப்படுத்தின அந்திரையா. அந்திரையாக்கு ஒரு வெளிப்பாடு. இந்த ஏழை சிறுவனை கொண்டு தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரிய அற்புதம் செய்து 5000 புருஷர்களுக்கும் அப்பத்தை கொடுக்க வல்லவர். வாங்கினது வார்கோதுமை அப்பம், கொடுத்தது அப்பம், ஐஸ்வர்யத்தின் ஆகாரம். வாங்கினது வார்கோதுமை அப்பம், கொடுத்தது அப்பம். ஏழை, நான் ஏழை, நான் ஏழை, நான் எல்லாத்திலையும் கீழே, நான் ஏழை, நான் எல்லாத்திலையும் கீழே, நான் ஏழை, நான் எல்லாத்திலையும் கீழே, நான் ஏழை எல்லாத்திலையும் நான் கீழே, நான் ஏழை எல்லாத்திலையும் நான் கீழே என்று யார் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிட கையிலிருந்து தான் கர்த்தர் வாங்கி பிதாவினிடத்திற்கு ஸ்தோத்திரம் பண்ணி உங்கள் மூலமாய் நடப்பிக்கப் போகிற மகத்துவமான அற்புதங்களை என் தேவன் காண செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நீ ஏழைன்னு சொல்ற, ஆனால் அந்த ஏழை கையில், ஏழையின் கையிலிருந்து ஐஸ்வர்யமுள்ள இயேசு வாங்கி ஐஸ்வர்யமுள்ள பிதாவினிடத்தில் காண்பித்து ஐஸ்வர்யமுள்ள ஆகாரத்தை கொடுத்து ஐஸ்வர்யமாய் நடத்தி மீது ஐஸ்வர்யமுள்ள 12 கூடைகள் அப்பத்தை எடுக்கத்தக்கதான கிருமையுள்ள ஐஸ்வர்யவான் நமக்காய் கல்வாரி சிலுவிலே தரித்திரரானார். உன்னையும் என்னையும் ஐஸ்வர்யவானாய் மாற்றுவதற்காக ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஐஸ்வர்யவானாய், பின்பு பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஐஸ்வர்யவானாய் வைப்பதற்காக அந்த தரித்திரத்தின் ஆவி முறியட்டும், தரித்திரத்தின் ஆவி எரிக்கட்டும், பஞ்சத்தின் ஆவி, நஷ்டத்தின் ஆவிகள் வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு வெளியேறட்டும். சொல்ல சொல்ல இந்த அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை உங்க வீட்டுக்கு நேராய், குடும்பத்துக்கு நேராய், உங்களுக்கு நேராய், உங்கள் தலையின் மேல் கட்டவிழ்க்கப்படுவதாக. தரித்திரத்தை எரிப்பாராக. சொல்ல சொல்ல ஒரு வல்லமை பாய்கிறது, ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. என் ஆண்டவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், எனக்காய் தரித்திரரானார், என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவதற்காக. நீ கடன்பட்டவன் அல்ல மகனே, மகளே. கை நீட்டி அடுத்தவனை கை நீட்டி நின்று அடுத்தவனை சார்ந்து வாழ்கிறதற்கு வைக்கிற மகனே. அடுத்தவன்ட்டு கை நீட்டி பிச்சை எடுக்க கர்த்தர் வைக்க மாட்டார். ஆயிரங்களுக்கு அள்ளி கொடுக்கிற கிருபை பெற்ற, வாரி இறைக்கிற கிருபை பெற்ற, மகத்துவமுள்ள மகிமுள்ள பாத்திரமாய் என் கர்த்தர் உங்களை வைக்கும்படிக்கு வானம் திறக்கப்படுகிறது. இந்த அபிஷேகத்தால் கர்த்தர் அலங்கரிக்கிறார். இந்த வார்த்தை உண்மையில் எழுதுகிறார், வீட்டின் மேல் எழுதுகிறார், உங்கள் தொழில் வேலை ஸ்தலத்தில் எழுதுகிறார். கை தரித்திரமான கை, சாபமான கை சொல்லாதீங்க. இந்த தலை தரித்திரம் பிடிச்ச தலை, சாபம் பிடிச்ச தலை சொல்லாதீங்க. உங்க தலை மேல ஒரு எண்ணெயை ஊற்றுகிறார். கைகளை ஒரு அபிஷேகம் பண்ணுகிறார், விரல்களை அபிஷேகம் பண்ணுகிறார். நீங்க தொடுறது செழிக்கணும், கையின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடணும், நன்மையின் கிருபை உங்களுக்கு தொடரணும். இந்த வார்த்தையினால் அலங்கரிப்பாராக. Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen. God bless you.